ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டீங்க லிட்டில் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லவ். லவ்னு சொன்னோடனே உங்களை தோணலாம், என்ன நீ லவ் பற்றி பேச போறியான்னு. கண்டிப்பாக பேச தான் போகிறேன். இந்த லவ் இருக்குது, இது யாருக்கு எந்த வயசுல வேணாலும் வரலாம், அது அவங்கவுங்களும் பொறுத்து இருக்குது. இதுக்காக நீங்கள் என்கிட்ட உனக்கு எந்த வயசுல வந்துலாம் கேட்காதீங்க, எனக்கு இன்னும் வரல, நான் வந்தால் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த லவ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் தி வீடியோ. ஒன்ஸ் ஒட்டே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதனால் கிடைக்கிற சந்தோஷம் அளவு கடந்ததாக இருக்குமா? அது மட்டும் இல்லை, உங்களோட ஆயுட்காலம் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ ரைஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டவுன் ஆகும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆச்சுன்னா. லவ் பண்ணுறவங்க அவங்களோட கண்ணை 3 நிமிஷம் பார்த்து பேசினாங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட ஹார்ட் பீட்டும் சிங்க் ஆகி ஒரே மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருமா? அதுக்கு தான் வாய்ப்பு இல்லையே. நம்ம தொடர்ந்து 3 நிமிஷம் கண்ணை பார்த்து பேச முடியுதா? நாமே எப்படி இருக்கா? வாய்ப்பே இல்லை. இல்லை, ஒரு நாளைக்கு சராசரியாக 30 லட்சம் பேர் அவங்களோட முதல் காதலை வெளிப்படுத்துகிறாங்களாம். இப்போ ஒரு பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து நீ லவ் பண்ணுற பையன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு கண்டிப்பாக கலட்டி விடாதான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா போதும், அதை ஃப்ரெண்டுக்கு பிடிக்க தேவையே இல்லை. நீங்கள் உங்கள் லவர்கிட்ட சாரி கேட்டாலோ இல்லை உங்கள் லவர் உங்ககிட்ட சாரி கேட்டாலோ உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு கிடையாது. ஆனால் இதில் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க மேலே இருக்கிற ஈகோவை விட அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். நாம் எல்லோரும் லவ் ஃபீலிங்ஸ் இதயத்திலேருந்து தான் வருது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் இதயத்திலேருந்து வர்றது கிடையாது, பிரெயின்லேருந்து தான் வருது. அதாவது ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு லவ் ஹார்மோன் சுரக்கிறதுனால தான் அந்த ஃபீலிங்ஸ் நம்ம பிரெயினில் தூண்டப்படுது. இனிமேல் நீங்கள் உங்கள் லவர்கிட்ட என் இதயத்தையும் நான் உனக்கு தர்றேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க, என்னோடய பிரெயினை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒன்ஸ் உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெண்டு பேரை கண்டிப்பாக இலக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் பண்ணுறதுக்கு அழகு மட்டும் முக்கியம் கிடையாது. அப்படி அழகை பார்த்து லவ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் பிரிஞ்சிருவாங்க, மனசை பார்த்து லவ் பண்ணுறவங்க தான் கடைசியும் ஒன்றா சேர்ந்து வருவாங்க. அழகும் நல்ல மனசும் இருந்தாக்க நல்லது தான், அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் கலர்ஃபுல் அப்படின்னு லிப் மூமெண்ட் மட்டும், அதாவது சவுண்ட் இல்லாமல் லிப் மூமெண்ட் மட்டும் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன், தெரியுதா? அதான் ஃபஸ்ட்டையும் ஒருத்தர் லவ் பண்ணும்போது கொகைன் அப்படிங்கிற அந்த ட்ரக்ஸ் எடுக்கும்போது எவ்வளோ கிக்கில் இருப்பானோ அந்தளவுக்கு கிக்கில் இருப்பானோ. பொண்ணுங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா பசங்க ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆவாங்களாம். உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இல்லை ஹெட்ஏக் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது உங்கள் லவரை நீங்கள் 5 நிமிஷம் ஹக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய, ஐ மீன் ஸ்ட்ரெஸ் கிடையாது, அந்த பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் சுரக்குமா, அதாவது உங்கள் பாடியில் அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிரெயின் 2 விஷயத்தப்போ மட்டும் ஒழுங்காக வேலை செய்யாது. ஒன்று எக்ஸாம் டைம் அப்போ, இன்னொன்று நீங்கள் லவ்வில் விழுந்தீங்கன்னா. காதல் அப்படிங்கிறது லுபியதி அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையிலேருந்து தான் உருவானது. நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு உங்கள் முன்னாடி போகும்போது அவங்க எந்த வித சேஞ்சஸ் இல்லாமல் நார்மலாக போனாங்கன்னா அவங்க உங்களை மனுஷனாக கூட மதிக்கலன்னு அர்த்தம். அதே அவங்க கோவப்பட்டாங்கன்னா உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம். இல்லை தலையை அப்படி குனிஞ்சிக்கிட்டு வெக்கப்பட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். தன்னோட காதலை வெளிப்படுத்துறதுக்கு பொண்ணுங்களை விட பசங்களே ரொம்ப வெக்கப்படுறாங்களாம் அப்படின்னு ஆய்வு சொல்லுது. அவ்வளோதான் இன்றைக்கின வீடியோ. இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நெட்டில் நான் சர்ச் பண்ணி பார்த்த ஃபேக்ட்ஸ். இப்போ நான் சொல்ல போகிறது நானாக சொல்கிற ஃபேக்ட். அதாவது ஒரு பையன் உண்மையில் லவ் பண்ணால் அந்த பொண்ணுக்கு புரியறதில்லை, அந்த பொண்ணு உண்மையிலே லவ் பண்ணால் அந்த பையனுக்கு புரியறதில்லை, இவங்க ரெண்டு பேருமே உண்மையிலே லவ் பண்ணால் அந்த ஆண்டவனுக்கு புரியறதில்லை. நான் இப்படி சொல்கிறத பார்த்துட்டு நீ எதை லவ் பண்ணுறீங்கன்னு என்னை கேட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நம்ம கேரக்டரும் அது கிடையாது. நம்ம வேலை உண்டு, நாம் உண்டுன்னு போகணும். ஏன்னா இதெல்லாம் போனாக்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள்ட்ட பேசணும், சுத்தணும், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இந்த வீடியோ பார்க்குறவங்கள யார் யார் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நான் ஒருத்தருக்கு கண்டிப்பாக டெடிகேட் பண்ணணும். அவர் வேறு யாரும் கிடையாது, என்னோடய ஆரியர் நண்பர் மிஸ்டர் சிவபிரகாஷ். யார் அந்த சிவபிரகாஷ் பார்க்கணும் போல இருக்குல்ல, அந்த ஹீரோவை பார்க்கணும்னு இருக்குல்ல, பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த ஹீரோவோட ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுறேன், அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கிறங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் திஸ் பை ஃப்ரம்